ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம எந்த ஷார்ட் ஃபேமிலியோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா நகரும் நொடிகள். நகரும் நொடிகள் அதாவது நகரும் நொடின்னு சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நகர்ந்து போயிட்டே தான் இருக்குது. நம்ம அந்த நாளா யூஸ்ஃபுல்லா உபயோகமா யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை, இல்லை வேஸ்ட் பண்ணோம். எப்படி இருந்தாலும் அந்த நாள் முடிச்சுட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு நம்மளை சுத்தி இருக்கிற ரெகுலர் நம்ம சுத்தி நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் எடுத்துருக்காங்க நகரும் நொடிகள். ஸோ நகரும் நொடிகளோட ஸ்டோரியை ஒன்லைன் அப்படி சொல்லும் பொழுது நக்ஸலைட் சூசைட் பாம் அட்டாக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய லைஃப்பை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரஜினி சார்லாம் சொல்லியிருக்காங்க சமூக விரோதி அப்படி சொல்லியிருக்காங்க. சமூக விரோதினா யாருங்க அப்படி சொல்லுவாங்க, அதாவது சமூக விரோதினா யாரு, இந்த சமுதாயத்தின் மீது அப்புறம் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை ஏமாற்றம் இல்லாமல் தனிமையில இருக்கிறவங்க கூடியவங்க தான் நக்ஸலைட் அப்படிங்கிற மாதிரி உருவாங்க. ஸோ அவங்க எப்படி உருவாகிறாங்க, அவங்க எப்படி மனம் திருந்துறாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இருக்குது, என்னன்னா ராஜீவ்காந்தி கொலை, அதாவது ராஜீவ்காந்தி சூசைட் அட்டாக். அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த சூசைட் அட்டாக் மூலமா அவர் கொண்டாங்க. ஸோ இது நடந்த ஒரு 26 வருஷம் ஆகுது. எனக்கே இதை பத்தி இன்னும் ஃபுல்லா தெரியாது, ஆனா அந்த படம் பார்க்கும்போது ஒரு டீடைல்டு டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்லியிருக்காங்க சூசைட் அட்டாக். அவங்களுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கும். நகரும் நடிகர் அதாவது இமேகா நடிகர்ல அவரு வில்லன் வந்து நயன்தாராக்கு ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கதை சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அந்த கதையில அந்த ராஜீவ்காந்தியோட மர்டரை சூப்பரா லிங்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அந்த படத்துல வந்து ஸ்டோரி சூப்பரா இருக்குது. அண்ட் இந்த படத்துல வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க தெரியுமா, கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தங்களுடைய நிலைமை கார்பரேட்டுக்கு அகைண்டா குரல் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்கிரிப்ட், ஹைப்பர் லிங்க் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயுத எழுத்து நமக்கு ஞாபகம், அதாவது மணிரத்னம் சாரோட படம் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 5-6 பேர் சேர்ந்து இருப்பாங்க ஒரு கதையில. ஸோ எல்லாரும் சுத்தி 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 ஒரே இடத்துல வந்து நிற்பாங்க. ஸோ அதான் ஹைப்பர் லிங்க் ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த படமும் ஹைப்பர் லிங்க் ஸ்கிரிப்ட் தான். அண்ட் இந்த படத்துல வேற என்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட். ஸ்டெர்லைட்டை பத்தி டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க, அதாவது நமக்கு ரீசெண்டா என்னெல்லாம் அரசியல் பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு அது நிச்சயமா புரியும். அண்ட் தென் இது வந்து என்ன சொல்லும் பொழுது நமக்கு நினைப்போம், என்னடா இந்த சொசைட்டி இப்படி இருக்குது இப்படி இருக்குது இது மாறாதா மாறாதா அப்படின்னு நினைப்போம். அப்படி அந்த ஏக்கம் அதிகமானுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டோரி அண்ட் டயலாக், டயலாக் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ஆக்டிங் மொத்தம் ஒரு 12 பேர் நடிச்சிருக்காங்க. சுத்தி சுத்தி அவங்களே தான் வரும், அவங்க வந்து மிதுன், அதுக்கப்புறம் முரளி, அதுக்கப்புறம் அபி, அப்புறம் ரன்வர், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து ஸ்டோரியை நம்ம சொல்றதை விட ஹைப்பர் லிங்க் ஸ்கிரிப்ட வந்து நம்ம எப்பவுமே ஓபன் பண்ணி சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாமே விட்டு போயிடும். ஸோ அதனால அந்த படத்தை நீங்க அதுல பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா இருக்கும், அதாவது ஒரு பகுதி இருக்கும் அடுத்த பகுதி வேற ஒரு இடத்துல இருக்கும், எண்டிங்ல இருக்கும், ஸ்டார்டிங் ஒரு பகுதி எண்டிங் ஒரு இடத்துல, எப்பவுமே இங்கிருந்து இங்கிருந்து இங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த படத்துல வந்து ஆக்டிங் எல்லாருடைய ஆக்டிங்குமே கரெக்டா இருந்துச்சு. அண்ட் தென் இந்த மியூசிக் வந்து கரெக்டா அந்த படத்தோட கம்பைன் பண்ணி அக்கம்பனி பண்ணி அடுத்தடுத்து அப்படி மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். படத்து மியூசிக் வந்து தனியா தெரியாது. ஸோ த்ரில்லிங்கா ஒரு மூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். அண்ட் சினிமாட்டோகிராஃபி நார்மலா ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ பீச் வச்சு ஒரு ஷார்ட் எடுப்பாங்க. ஸோ அதுல வந்து லைட் ஹவுஸ்ல இருந்து மேல இருந்து ஏரியல் ஷாட் என்டையர் பீச் இங்கிருந்து அந்த பீச் அதுக்கப்புறம் சைடுல ரோடு அதெல்லாம் சூப்பரா கவர். கேமராமேன் யூஸ் பண்ணிருக்கிற ஆங்கிள் வந்து எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஷாட் மிட் ஷாட்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஷாட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹெட் டு செஸ்ட் அந்த ஏரியா மட்டும் வைப்பாங்க. அந்த ஏரியா வைக்கும் பொழுது அவங்களுடைய ஆக்டிங் லெவல வந்து 100% இருக்கணும், 100% ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆங்கிள் செட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த படத்தில் நடிச்சக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்பொழுது பேசிக் லெவல் ஆக்டர்ஸ், ஒரே ஒரு ஆக்டர் தவிர சிவகுமார் அந்த ஆக்டர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஃபியூச்சர் ஃபிலிமாக நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது. ஸோ உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது ப்ரொஃபஷனலாக ஒரு ஆக்டிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அவளை கட்டாயம் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து டிஐ கலரிங் வந்து தனியாக காமிக்கும், அதாவது அந்த நம்ம நார்மலாக நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்போம் அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டியை தனியாக காமிக்கும். அண்ட் இந்த படத்தில் வேற என்னெல்லாம் நமக்கு சொல்லலாம்னு சொல்லும்போது ஆடியோ மிக்சிங் மொபைல் இருக்கட்டும், அப்புறம் கன்ஷாட் யூஸ் பண்ணுவாங்க, கன்ஷாட் அதெல்லாம் அந்த ஆடியோ கிளாரிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தில் ஹீரோ அதாவது மிதுனோட ஒரு லவர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆக்டிங் கொஞ்சம் அதாவது சொல்லி நடித்த மாதிரி இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் இயல்பாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அண்ட் தென் வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா டிசைன் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அவர் பேசும்பொழுது லிப்ஸிங்கோ எதுவுமே கரெக்டாக இருக்காது, ஆனால் அவர் அந்த கேரக்டர் வந்து சூப்பரான கேரக்டர். அண்ட் தென் அவங்க வில்லனுக்கான இடம் அந்த இடமுமே இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வச்சிருந்துருக்கலாம்.
இந்த படத்துல வேற எந்த ஒரு நெகட்டிவ்ஸ் நம்ம சுட்டி காட்ட முடியாது. ஏன்னா அந்த படத்துல வந்து அவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கும்பொழுது நம்ம ஒரு நெகட்டிவ்ஸ் வந்து தேடி தேடி பார்க்க முடியாது. எல்லாமே நம்மள யோசிக்க வைக்கும், இப்படிதான் கதை இருக்குதா, இப்படி ஒன்று விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற நம்ம யோசிக்க வைக்கும். அண்ட் தென் இந்த படத்துக்கான ரிவ்யூ வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லி பண்றோம். ஷார்ட் ஃபிலிம்லேயே வந்து நாங்கள் வெறும் ரிவ்யூ மட்டும் பண்ணாம ஷார்ட் ஃபிலிம்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்றோம். உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் இல்லை டாக்குமெண்ட்ரி ஏதாவது ஒரு ரிவ்யூ இல்லை ப்ரொமோஷன் ஒர்க் ஏதாவது பண்ணணும்னா நீங்க ஷார்ட் ஃபிலிம்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஷார்ட் ஃபிலிம்லிக்கான இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க நடக்குது ரிலீஸ் ஆகி வெளியே வராங்க, அவங்க எப்படி மனம் திருந்தி வராங்க, நம்மளை சுத்தி இப்படி ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி மனம் திருத்தலாம் அப்படிங்கறத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சோ நீங்க கட்டாயம் பாருங்க, அந்த படத்துக்கான லிங்கும் கீழே இருக்குது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஷார்ட் ஃபிலிம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.